ஜூன் மாதம் புதன்கிழமை 23ஆம் தேதி பிளவாண்டு ஆணி 9ஆம் நாள் சுப முகூர்த்தம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை மாலை 3 மணி முதல் 4 மணி வரை ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை குளிகை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை சூரிய உதயம் 5:54 நிமிடம் ஓரைகளின் நிலவரம் புதன் சுக்கிரன் இந்த இரு ஓரைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் பெருமாள் ஒரு அல்டிமேட்டான தெய்வம் நீங்கள் வேண்டியதை நடத்தி கொடுப்பார் முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து கொடுக்கக்கூடிய கலியுக தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி திதி இன்று அதிகாலை 3:54 வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று காலை 10:54 வரை அனுஷம் பின்பு கேட்டை யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் மேஷராசி என்பர்கள் அமைதியாக இருக்கணும் யாருடனும் எதுவும் பேசக்கூடாது பேசினா பிரச்சனையில் தான் முடியும் சந்திராஷ்டமம்ன்றதுனால கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு புதன் மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் சந்திரன் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள் தற்பெருமை எண்ணங்களை குறைத்து செயல்படுவது நன்மை அளிக்கும் வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் எந்த ஒரு செயலையும் மனநிறைவுடன் செய்து முடிப்பீர்கள் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 1 மேஷராசி என்பர்கள் திருமண வயதிலிருந்தால் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும் அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மேஷராசி அன்பர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர காத்திருக்கின்றன நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் உங்கள் கைக்கு வரும் ரிஷபராசி அன்பர்களே ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகளின் மூலம் மேன்மை ஏற்படும் ஆவணம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் விருப்பங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மிதுன ராசி அன்பர்களே தொழில் மற்றும் வியாபார முயற்சிகளில் நுட்பமான சிந்தனைகளின் மூலம் லாபம் உண்டாகும் கலைநயம் மற்றும் கவித்துவமான சிந்தனைகள் மேம்படும் புதிய வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள் பூர்வீக சொத்துக்களால் வந்து உங்களுக்கு லாபம் வரும் பணம் வரும் மகிழ்ச்சி ஏற்படுத்துவீர்கள் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பீர்கள் உங்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் பிரச்சனை குறைஞ்சாலே லைஃப் நிம்மதியாக இருக்கும் கடகராசி அன்பர்களே மனதில் நினைத்த காரியங்கள் யாவும் எண்ணிய விதத்தில் நிறைவேறும் பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் மேன்மை உண்டாகும் குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் நிலுவையில் இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9 புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற ஒரு அற்புதமான நாள் சிம்மராசி அன்பர்களே சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று பாராட்டுகளை பெறுவீர்கள் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகுகின்ற நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 மகம் பூர முத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் குடத்தின் உள் இட்ட விளக்காக இல்லாமல் குன்றின் மேல் இட்ட விளக்காக இருப்பீர்கள் கன்னியாராசி அன்பர்களே தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் நண்பர்கள் உங்களது
உங்களது தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பார்கள். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். உங்களின் மீதான நம்பிக்கை வெளிவட்டாரத்தில் அதிகரிக்கும். தந்தை வழி சொத்துக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறைகின்ற நாள். பொறுமை வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் என்பதை நீங்கள் தெல்ல தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுங்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். பிரிந்து சென்றவர்கள் பற்றிய நினைவுகள் ஒருவிதமான மந்தத்தன்மையை ஏற்படுத்துகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிருங்கள். பிரச்சனைகள் குறையும். துலாம் ராசி என்பர்கள், சார் நான் வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னா என்ன சார் பண்ணுறதுன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை தரிசனம் செய்யுங்கள். ஆண்டாள் உங்களை அடுத்த கட்டம் அழைத்து செல்வாள் என்பதை நீங்கள் 100% நம்ப வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும். எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு ஏற்படும். அரசு தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மற்றவர்களின் செயல்பாடுகளின் மூலம் ஆதாயம் மேம்படும். சோம்பேறித்தனத்தால் செயல்பாடுகளில் காலதாமதங்கள் உண்டாகும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கின்ற நாள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் சார்? 100%-ல் 90% விருச்சிக ராசி அன்பர்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறேன்னே சொல்லிட்டு முக்காவாசி பேருக்கு கெடுதல் தான் பண்ணிகிட்டு இருப்பான். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவன் வேலையை அவன் பார்க்கவே மாட்டான். விருச்சிக ராசி அன்பர்கள் எப்போதுமே மற்றவர்களை நோண்டி கொண்டே இருப்பார்கள். அதனால தான் அவங்க லைஃப்பில் வந்து சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கக்கூடாதுன்னா என்ன சார் பண்ணுறது? முதல்ல நல்ல எண்ணம் வேண்டும். ரெண்டாவது, மற்றவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்கள் கேட்க மாட்டான், அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. பேசிக்கிட்டே இருப்பான், சரி சரின்வான். அதுக்கப்புறம் எதிரில் வந்துட்டு என்ன செய்யக்கூடாதோ அதை கரெக்டாக போய் செய்வார்கள். செஞ்சிட்டு இதில் என்ன தப்பு இருக்குன்னு மறுபடியும் மற்றவர்களையே கேள்வி கேட்பார்கள். ஒரு நெகட்டிவான பீப்புள்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா விருச்சிக ராசி அன்பர்கள் முதலிடம் பெறுவான். அவர்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாருமே அப்படியான்னு பார்த்தா எல்லாருமே அப்படி கிடையாது. விருச்சிக ராசியில் 105% விருச்சிக ராசி அன்பர்கள் நல்லவர்கள் இருக்காங்க. இவங்க 95% தான் எப்பயுமே வந்து, இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, நேராக போடான்னா குறுக்கில் போவான். அது மாதிரியான ஆட்கள் இவர்கள். இவர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். குறிப்பாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மற்றவர்களை முட்டாள் என்று நினைக்காதீர்கள். சமயபுரம் மாரியம்மனை பிடித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 9. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். காலதாமதம் உண்டாகும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அந்த ராங் கம்யூனிகேஷன் கொடுக்கறதுல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டுன்னா அது விருச்சிக ராசி என்பர்கள் தான். சிலதெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள், நன்மைகள் நடக்கும். தனுசு ராசி என்பர்களே, காப்பீடு தொடர்பான தனவரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். விவாதங்களின் மூலம் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகளில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆடம்பரமான பொருட்களின் மீது விருப்பம் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் அமைகின்ற நாள். தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. பணம் வரும், வாழ்க்கை அமையும். யாரையும் நம்பாதீர்கள் தனுசு ராசி என்பர்கள். குறிப்பாக சொல்கிறது, ஏன்னா உங்களிடம் இருக்கும் வரை உங்களை ஏமாற்றி விடுவார்கள். பணம் பொருள் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு நயவஞ்சகமாக பேசுவார்கள் என்பதை நீங்கள் தெல்ல தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து பழகிவிட்டு பிரச்சனையை வாங்கி கொள்ளாதீர்கள். புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 9. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆர்வம் அதிகரிக்கும். மகர ராசி என்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறைந்து புதுவிதமான பொலிவுடன் காணப்படுவீர்கள். நண்பர்களின் ஆலோசனைகளை மேன்மையை ஏற்படுத்தும். தொழில் கல்வி சார்ந்த பணிகளில் புதுவிதமான எண்ணங்களும் அதற்குண்டான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள்.
வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். வாழ்க்கை துணைவர் வழி உறவினர்களின் மூலம் நன்மை உண்டாகுகின்ற நாள். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 2. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறையும், நன்மை உண்டாகும். கும்பராசி என்பர்களே, பொருளாதாரம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். உடன் இருப்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முயற்சிக்கேற்ப உயர்வும் அங்கீகாரமும் கிடைக்கின்ற நாள். வெளிவட்டாரத்தில் உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உறவினர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும். கும்பராசி என்பர்கள் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் நாட்டம் கொள்வீர்கள். வெற்றி வாய்ப்புகள் தேடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 6. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். மீனராசி என்பர்களே, செய்யும் காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் காலதாமதமாக கிடைக்கும். புதிய முயற்சிகளில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்வது தேவையற்ற பகையை தவிர்க்க உதவும். சரியான நேரத்தில் முடிவுகளை எடுப்பதில் காலதாமதம் உண்டாகும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற நாள். அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 5. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். மீனராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. இன்னொரு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். பொதுவாக இந்த 12 ராசிக்காரர்களுக்குமே திருமணம் நடைபெறுவதற்கு ஏதாவது ஆன்மீக தலங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இருக்குது. எந்தெந்த கோவில்னு பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், இரண்டாவது அழகர் கோவிலில் இருக்கிற கள்ளழக பெருமாள், மூன்றாவது திருப்பதி, நான்காவது திருச்செந்தூர். இந்த திருத்தலங்களுக்கெல்லாம் சென்றால் திருமணம் விரைவில் நடைபெறும். நன்மைகளை அதிக அளவில் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்பது ஐதீகம். குறிப்பாக அழகர் கோவிலில் கள்ளழகரை தரிசனம் செய்கிற பொழுது 18 கருப்பரை வணங்கிவிட்டு அதன் பின்புதான் கள்ளழகரை தரிசனம் செய்ய வேண்டும். அப்படி தரிசனம் செய்து வருகிற பொழுது உங்களுக்கு திருமண தடை உடைந்து திருமண பிராப்தம் கிடைக்கும். பொதுவாகவே இந்த மீனராசி விருச்சிக ராசிலாம் கனெக்டட் ராசி. எப்படின்னா விருச்சிக ராசியில் இருக்கிற ஆண்மகன் மீனராசியில் இருக்கிற பெண்ணை திருமணம் செய்திருக்கலாம். இது மாதிரி இருக்கும்போது கனெக்டடு. அவர்களெல்லாம் திருச்செந்தூர் சென்று சிவசுப்பிரமணியரை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். மீனராசி என்பர்கள் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். அந்த பணத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதுதான் ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லயன். லயன்னா ஒரு கோடு தான் காட்ட முடியும். நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.